ஹீரோ வந்து பிரம்மாதமாக பண்ணியிருந்தார். நான் வந்து அமிதாப் பச்சன் சார் கூட நிறையா படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவருக்கு வந்து டான்ஸ்லாம் வராது, ஃபைட்டு நல்லா பண்ணுவார். ஆனால் இவர் டான்ஸ்லேயும் வந்து கலக்கியிருந்தார். அது டான்ஸ் மாஸ்டர் செல்வி காரணமாக இருந்தால் கூட அந்த நளினம் வந்து அவர் அபிஷேகா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது சார், ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக தமிழ்நாட்டில் கோல் கொண்டுவீங்க நிச்சயம். இந்த வந்து அந்த அளவுக்கு இந்த படத்தை மேலே கொண்டு போகிறதுக்கு நீங்களும் கொஞ்சம் உதவி பண்ணுங்கள். ஏன்னா தயாரிப்பாளருக்கும் நீங்களும் வந்து உங்களுக்கு நண்பர்கள் நிறையா பேர் இருக்காங்க எனக்கு பார்க்கும்போது தெரியுது. அது வகையில் எல்லா வகையிலும் இந்த படத்தை வெற்றி பெறதுக்கு என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் நீங்களாம் கொஞ்சம் உதவி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆர் உதயகுமார் சார், தமிழ்நாட்டின் அசைக்க முடியாத நல்ல உள்ளம் கொண்டவர், மிகப்பெரிய வெற்றி படங்களை தொடர்ந்து கொடுத்த ஒரு மாபெரும் மனிதர், அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா உண்மையிலே ரொம்ப நல்ல எண்ணம் கொண்டவர். இப்போ கூட பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி படங்கள் நல்ல படம் எடுக்கிறாங்க ஆனால் தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது, யாரோ ஒருத்தவங்க 5000 தேட்டர் 3000 தேட்டர் பெருமைக்கு போடுறாங்க. இந்த மாதிரி 50 தேட்டர் 100 தேட்டர் கவர்மெண்ட்டுக்கு வரணும் சார் நான் பேசணும் அப்படின்னேன். நாங்களும் பேசிட்டோம், கண்டிப்பாக நிச்சயம் வந்து அம்மா புரட்சித்தலைவர் அம்மா வந்து சொன்னாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து அரசாங்கம் மூலயமா தேட்டர் பண்ணி இந்த மாதிரி சிறு படங்கள் கொடுக்கணுன்னு. அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து அரசு கூட ரொம்ப கூடவே இருக்கிறனால இந்த நேரத்தில் இவங்களோட கைத்தட்டலோட நீங்கள் அதை சீக்கிரமாக பண்ணித்தரணும்னு நான் நினைக்க வேண்டிக்கிறாங்க. வேண்டுதல் தான், இல்லை நாங்களும் அவங்க கூட வரோம். ஏன்னா அற்புதமான படம், அழகான நடிகர்கள், எல்லா தரமையும் உள்ள ஒரு படம். இந்த படம் வந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த படம் பொள்ளாச்சி மேட்டர்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் பார்த்தா மக்கள் வந்து இந்த பைக்கில் டூ வீலரில் போடுறாங்கள பொண்ணுங்கள்லாம் பாவம் மெட்டில் பூச்சி மாதிரி, அதெல்லாம் போகாமல் தப்பிச்சிக்க முடியும். எல்லா இடத்துக்கும் ஓடினா தான் அந்த படம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எவ்வளோ சொன்னாலும் அம்மா அப்பா சொன்னால் தான் கேட்கணும், அம்மா அப்பா எதுக்கு சொல்கிறான்னு கேட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி ரிஸ்கில் மாட்டாமல் இருப்போம். எல்லாம் ஏமாறுற வரைக்கும் ஏமாத்தல இருந்துக்கிட்டே இருப்பான், கூப்பிட்டு போய்கிட்டே இருப்பான், எல்லாரும் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் வில்லனாக நடிச்சுக்கான்னு சொன்னாங்க, ஆனால் வில்லனாக நடித்த அடிக்கிற மாதிரியே இல்லை, நிறைய பேர் அவர் கைத்தட்டினாங்க. வாழ்த்துக்கள் சார், உங்களுக்கு நிறையா படங்கள் இன்னும் நிறையா பண்ணணும் உங்களுக்கு. கேமராமேன் சார் அற்புதமாக பேசினார், அற்புதமாக பண்ணியிருக்கார் ஒர்க்கு, ரொம்ப சந்தோஷம் சார், உண்மையில் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து எலிசபெத் அவர்களுக்கு வந்து பாராட்டேன், அம்மாவாக நடிச்சிருக்காங்க ஆனால் ஹீரோயினாக நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, இல்லை அதுதான் சொன்னேன். பட் ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க மேடம். அப்புறம் ஹீரோயின்லாம் ரொம்ப நல்லா இருந்தாங்க, நடிச்சிருக்கவங்க அத்தனை பேரும் நல்லா நடிச்சிருக்கீங்க. அவங்க வந்து தமிழில் பேசுங்கன்னா சரி, நீ தமிழில் பேசுனேன்னு இவர் சொல்லி மலையாளத்தில் பேசுங்கன்ட்டார், எங்களுக்கு யாருமே புரியல, ஆனால் அவங்களுக்கு புரிஞ்சிச்சு, அவங்களுக்கு மட்டும்தான் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். தமிழில் வந்துட்டீங்களா, தமிழில் ட்ரை பண்ணிட்டுங்க, ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி வந்து தமிழில் பேசிக்கிட்டு இருக்காங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்புறம் அவங்க சீரியல் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க, அவங்க வந்து எல்லா வீட்லேயும் நீங்கள் தெரியுறீங்கன்னு சொன்னாங்க. இந்த படம் மூலிமா நீங்கள் வந்து உலகம் முழுவதும் தெரிய மாதிரி ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அப்புறம் அவர் ஹீரோ பேர் எனக்கு தெரியல, அபிஷேக் இல்லை அவர் அந்த பக்கம் என்னங்க அஸ்வின், சாரி அஸ்வின், இன்னொரு படத்துக்கு இன்னொரு ஹீரோ வந்து வாழ்த்துறது பெரிய விஷயம். உங்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் சார், நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி தான் சினிமா இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் நல்லபடியாக இருக்க முடியும். அந்த காலத்தில் புரட்சித் தலைவரும் நடிகை திலகமும் பேசிக்க மாட்டாங்க, சண்டை போட்டுக்கான்னு சொல்லுவாங்க, ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் வீட்டில் போய் சாப்பிட்டுக்குவாங்க, அண்ணன் தம்பி தான் கூப்பிட்டுக்குவாங்க. அந்த மாதிரி உறவு முறையில் இருந்தால் அந்த படங்கள் வெற்றி பெறதுக்கு எல்லாருமே உங்களுக்கு சாத்தியமாக இருக்கும். அதே மாதிரி அவங்க பெங்களூர் ஹீரோயின், அவங்களும் வந்து உங்களை பாராட்டினாங்க, இந்த படத்தில் நடிக்காதவங்க கூட வந்து பாராட்டிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த அளவு இது ஒற்றுமையாக ஒரு நண்பர்கள் குழுவாக அந்த படம் இருக்குது. தண்டகன், தண்டகன் வந்து கெட்டவனா நல்லவனான்னு நான் கேட்டேன் அவங்ககிட்ட, நீங்கள் படம் பார்த்தா தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சார் சொன்னாங்க. ஆனால் யார் தண்டகன் பேர் தெரியல, இல்லைன்னா கெட்டவனா நல்லவனா அப்படி சொல்லிடலாம். ஏன்னா படத்தில் அந்த தண்டகன் டைட்டில் இதில் வந்துச்சு வழி பேர் வரல, யார் இவர் பேர் தண்டகனா அவர் பேர், நீங்கள் தான் தண்டகனா சார், இல்லை இவர் தான் தண்டகனா, அப்போ அதான் வில்லன், அதுதான் அவர் தான் வில்லன். ஆக இந்த படம் வந்து மிக அற்புதமாக ஒரு டீம் மிக அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் மேனேஜர் பாலா அவரை வந்து ரொம்ப பாராட்டினாங்க எல்லாருமே, உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. மேனேஜர் வந்து எல்லா படம் எடுக்கும்போது ப்ரொடியூசர் வந்து மேனேஜர் குறை சொல்லுவாங்க எங்கிட்ட வந்து சங்கத்தில், ஆனால் உங்களை எல்லாருமே வாழ்த்துறாங்க, அந்த அளவு நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு படம் ப்ரொடியூசரும் ஒரு மேனேஜரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி, ஒரு ரெண்டு வண்டியில் போகிற மாதிரி, நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும் அந்த படங்கள் ஜெயிக்கும் எப்போதுமே. நீங்கள் கூட இருந்து எல்லா வித்தையும் கற்றுக் கொடுத்து இந்த படத்தை வெற்றி பெறதுக்கு நீங்கள் கூட இருங்க. அப்புறம் ஆர்பி பால எங்கள் சகோதரர் எங்கே அவர் இருக்காரு, அவர் வந்து ரொம்ப பெரிய ஆள், அங்கேருந்து வர்றதுக்கே லேட் பண்ணுறாரு. ஓகே சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் வந்து சார். அப்புறம் இவர் சார் வந்து மிக அற்புதமாக நடிச்சிருக்காங்க, மிக அற்புதமாக வந்து பேசுனீங்க சார், ரொம்ப நன்றி சார். அப்புறம் எங்கள் வந்து எங்கள் தமிழ் வந்து அவங்கக்கிட்ட
கவிதா அவர்களுக்கு தமிழ் விளையாடும், இன்றைக்கும் விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. ஆர்விக்கும் சொல்ல சொன்னார், என்ன பிரமாதமாக பேசுனது தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னாரு. நான் பல வாட்டி பார்த்துட்டேன் சார், ரொம்ப பிரமாதமாக பேசுவாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவர் அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் கோவிச்சிக்காதீங்க சார்னு ஏன் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. நான் கோவிச்சிக்கவே மாட்டேன், வந்த சண்டையை விட மாட்டேன், அது யாராக இருந்தாலும் சொன்னான் வர போக மாட்டேன் நான் சண்டைக்கு. அதுக்காக சண்டையை போட தெரியாத நேரத்தில் எல்லா வர்மக்கலையிலேருந்து டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கோம், சண்டை தெரியும் ஆனால் சண்டைக்கு போக மாட்டோம். அதுதான் இது, ஏன்னா சண்டை தெரிஞ்சவங்களும் சண்டைக்கு போகவே மாட்டாங்க யாருமே. சண்டை தெரியாதான் சும்மா அடிச்சுட்டு நடப்பாங்க, கண்ணா போனேன் சண்டை தெரிஞ்சவன் ஒரு அடி தானே அடிப்பான், அதுக்கு மேலே அடிக்க வேண்டிய வேலையே இல்லையே. அதான் சண்டைக்கு இப்போ சண்டை தெரிஞ்சவன் அடிக்க மாட்டான், நானும் யாரையும் அடிக்கிறது இல்லை. ஒரு டைம் ஒரு 20 வயசில் 25 வயசில் அடித்தான், இப்போல்லாம் 67 வயசுலாம் சண்டைக்கு போகிற டைம் அது அதெல்லாம் கிடையாது. இது அவங்களுக்கு தெரியும், நெல்லை சுந்தரராஜன் அவர்களுக்கு தெரியும், வீட்டு பக்கத்தில் டெய்லி உதைப்பேன், அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் மாறிடுச்சு. இப்போ அரசாங்கத்துக்கு பத்திரிகை மூலமாக ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த மாதிரி சிறு படங்கள், தரமான படங்கள், இந்த படங்களுக்கு கண்டிப்பாக 100 தேட்டர் தமிழ்நாட்டில் கிடைக்கணும். ஏன் அப்படின்னா, இல்லைனா வேறு யாருமே வர முடியாது. யாரோ 5 பேர் தேட்டர் வச்சுக்கிட்டு அந்த 5 பேர் மடம் படத்தை ரிலீஸ் பண்ணால் மற்ற எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? எத்தனையோ பேர் இன்றைக்கி சாப்பிட்றது வந்து இன்றைக்கி வந்து சினிமாவில் சிறு படங்கள் தான். அந்த சிறு படங்கள் தயாரிப்பாளருக்கு அரசாங்கம் எங்களுக்கு வேண்டிய உரிமை, எங்களுக்கு வேண்டிய உரிமையை நாங்கள் கேட்குறோம். அந்த உரிமையை நிச்சயமாக வந்து நீங்கள் எங்களுக்கு பண்ணித்தரணும். எல்லாம் ஒரு 1000 பேர் ஊர்வலமாக வந்து உங்கள்கிட்ட ஒரு மனு கொடுக்குறோம். இந்த நேரத்தில் பத்திரிகையாளர் மூலமாக நான் சொல்கிறேன், நிச்சயமாக அப்படி இருந்தால் தான் அந்த சிறு படங்கள் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பெரிய டெக்னீஷியன் எல்லாரும் வந்து போழுது தள்ளுறாங்க. தயாரிப்பாளர் வந்து படம் எடுத்த உடனே தயாரிப்பாளர் சண்டை தான் போடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. இன்றைக்கி தயாரிப்பாளர் டைரக்டர் அப்படி போகலாங்கன்னா என்ன அவங்க கேட்க போனால் டைரக்டர் அப்பான்னு தான் சொல்கிறாங்க எல்லோரும். அது மாதிரி எனக்கு அப்பா வச்சுருக்காதுல்ல, இல்லை எனக்கு அப்பா இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன், இல்லை அந்த மாதிரி போழுது எல்லாருமே போழுது தர்றாங்க. அப்போ ஒரு குடும்பம் மாதிரி என்னமோ எனக்கு வந்து ஒரு ஒரு 40 வருஷத்துக்கு பின்னாடி அந்த நிகழ்ச்சியில் உட்காந்த மாதிரி இருக்குது. அந்த நிகழ்ச்சியெலாம் அப்படி தான் சொல்லுவாங்க, எங்கள் அப்பான்னு சொல்லுவாங்க, அண்ணன்பாங்க. இன்னும் கூட எங்கள் மாமா வந்து புரட்சிகளை எம்ஜிஆர் விட்டு 55 வருஷமாக இருந்தாங்க. அவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தது, அவர் என் தம்பி சின்ன மாமான்னு சொல்லுங்கள், இல்லை அவங்க அத்தைன்னு சொல்லுங்கள் தான் சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தா இவங்க வேறு ஜாதியாக இருக்கும், அவங்க வேறு ஜாதியாக இருக்கும், அவங்க வேறு ஊராக இருக்கும். அந்த மாதிரி சினிமாவில் வந்து சினிமா ஓரியனம் அந்த மாதிரி மாமன் மச்சான் அண்ணன் தம்பின்னு சொல்லிக்குவாங்க. அந்த மாதிரி மீண்டும் சினிமா உலகம் வருது, அதுக்கு பத்திரிகையாளர் எல்லோரும் வந்து அதுக்கு ஒத்துழைப்பு தரணும்னு கூறிக்கொண்டு இந்த படம் மிக மிகப்பெரிய வெற்றி அடையணும். எப்போதுமே வந்து நான் சொல்கிற விஷயந்தான், அம்மாவையும் அப்பாவையும் ரொம்ப மதிங்க. அம்மாவை அப்பாவை மதித்தவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சான இடத்தை தொட்டிருக்காங்க. ஏன்னா தாய் வந்து கருவறையில் தன் குழந்தைய வச்சுருக்காங்க, அந்த குழந்தைய பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கணும்னு அந்த அம்மாவை மதித்தா மட்டும்தான் அவங்க சொல்கிறதான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் இன்னைக்கு சினிமாவை அறிமுகப்படுத்தினார். அவர் சொன்ன வார்த்தை, தாயும் தந்தையும் மதிச்சே தேரணும் தங்கம் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் நான் அதை கடைப்பிடிக்கிறேன். ஆனால் எனக்கு எங்கள் அம்மா 5 வயசில் இறந்து போயிட்டாங்க, எங்கள் அம்மாவை பார்க்கவே இல்லை, முகம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் முகம் தெரிஞ்ச நிறையா பேர் இருப்பாங்க, அம்மா அப்படின்னு நினச்சிட்டு விட்டுறாம அந்த அம்மாவை மதிங்க, அப்பாவை மதிங்க. எல்லாத்துக்கும் மேலே தமிழ் நம் தாய்மொழி, அந்த தமிழில் எந்த இடத்துலையும் நீங்கள் விட்டு கொடுத்துடாதீங்க, காதை பொத்துறதுக்கு அதை விட்டுங்க. அதாவது பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்த மொழி ஒரே மொழி தமிழ் மொழி. அந்த தமிழில் வணக்கம்னு சொல்லலாம், ஹலோ அப்படின்னு ஹாய் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேரும் வணக்கம்னு சொல்லணும்னு நான் அன்பாக கேட்டுக்கிறேன். அந்த தமிழை என்றைக்கும் எங்கேயும் எப்பவும் விட்டு கொடுக்க வேண்டாம். தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன்.